ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வீட்லேயே எப்படி ஹெர்பல் சோப் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பவுல் இல்லை ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் காஸ்டிக் சோடா, இப்போ 2 ஸ்பூன் வந்து காஸ்டிக் சோடா எடுத்துக்கிட்டால் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து வாட்டர், அப்புறம் 6.5 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரே சோப் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் காஸ்டிக் சோடா. இதுவே நிறைய வேணும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து காஸ்டிக் சோடா போடுறோமோ அதே கப்பில் தான் வந்து 2.5 வந்து வாட்டர், அப்புறம் 6.5 வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கணும். இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. இதில் முக்கியமான விஷயம் வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது கையிலையோ இல்லை வேற எங்கேயும் வந்து பற்றக்கூடாது, ரொம்ப இச்சிங் சென்சேஷன் இருக்கும், பேர்னிங் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். வாட்டர், கோகோனட் ஆயில் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு ஒயிட் கலரான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ காஸ்டிக் சோடாவில் வந்து வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா சூடாக இருக்கும். அந்த சூடு ஆற வரைக்கும் வந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூடு ஆறிடுச்சு, நான் வந்து இப்போ கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன், அதனால் வந்து 13 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து எடுக்க போகிறேன் நான். ஸோ கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சம் சுத்தமான செக்க எண்ணெயாக இருந்ததுன்னா இன்னும் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைட்டாக ஒரு திக்காகும், அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கெமிக்கல் தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், காஸ்டிக் சோடா. அதுவும் வந்து ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து அதோட தன்மை ஃபுல்லாக வந்து போயிடும். அதனால் வந்து எந்த எஃபெக்ட்டும் வந்து இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸு. இந்த காஸ்டிக் சோடா வந்து எல்லா பக்கமுமே ஈஸியாக கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த ஹோல்சேல் ஷாப்ஸு அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது வந்து கேஜி வந்து 70 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். இந்த சோப் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கண் எரிச்சல் இருக்கும், கண்ணில் பட்டது அப்படின்னா அதனால தான். இப்போது அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது ஒரு மில்கி ஒயிட் அந்த கலருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பதத்தில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் முல்தானி மட்டி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ கஸ்தூரி மஞ்சள், முல்தானி மட்டி ரெண்டுமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெர்பல் தான், அதனால் வந்து இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதே நான் என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அப்படின்னா காஸ்டிக் சோடா வந்து எவ்வளோ ஆட் பண்ணமோ அதே அளவுக்கு வந்து இதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். காஸ்டிக் சோடா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதே அளவு தான் வந்து கஸ்தூரி மஞ்சளும் முல்தானி மட்டியும் எடுத்திருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு வந்து வரும், அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது மஞ்சள் ஆட் பண்ணதும் வந்து அதோடய கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி. நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி சில டைம்ஸ் ஆகும் அது அந்த திக்கான ஒரு பேஸ்ட்டுக்கு வர்றதுக்கு. அது வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சோப் மாதிரி ஆகிறதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆயிரும். அதனால தான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்கான பேஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வச்சதும் நாளைக்கு வந்து அதை எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும். இதுவே பிளெண்டர் இருந்ததுன்னா ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக பேஸ்ட் ஆயிரும். இவ்வளோதான் சோப் செய்கிறது, ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்லேயே வந்து சோப் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு நல்ல திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருந்ததுன்னா அதில் ஃபுல்லாக வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அதுக்கு மாற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து சோப் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும், அதுக்காக தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த கண்டெய்னருக்கு வந்து மாற்றிக்கலாம்.
இப்போ இந்த இதையை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வந்து வச்சுட்டு இதை வந்து நாளைக்கு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த கண்டெய்னர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். கீழே வச்சு இப்படி ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தோன்னா அது வெளியே வந்துடும். இப்போ சோப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 30 டேஸ் தேவையில்லை, ஒரு 25 டேஸ்லேருந்தே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சோப்பை நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த சோப்பை வந்து போட்டு நல்லா தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக தொட்டுட்டு தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா நுர வர ஆரம்பிச்சிடும். இது இப்போ தானே செஞ்சுருக்கோம், அதனால தான் வந்து நல்லா நுர வரலை. இதே வந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நுரைக்கும். இதோட ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா கொஞ்சம் சீக்கிரம் தேஞ்சு போகிற மாதிரி இருக்குது, அது ஒன்று தான் இதோட ட்ராபேக்கு. நிறைய கெமிக்கல் ஆட் பண்ண சோப் வந்து வெளியில் வாங்காமல் நாம் இந்த மாதிரி வீட்லேயே வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.